ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நன்னீர் வகை மீன் வளர்ப்பு திட்ட செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். மத்திய அமைச்சர் எல் முருகன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மூன்று நாள் பயணமாக சென்றுள்ளார். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கோகர்நாக் பகுதியில் நன்னீர் வகை மீன் வளர்ப்பு திட்டத்தை ஆய்வு செய்தார். இந்த திட்டத்தின் கீழ் பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள இயந்திரங்கள் உள்ளிட்ட வசதிகளை பார்வையிட்ட அமைச்சர் மீன் வளர்ப்பு விவசாயிகளுடனும் கலந்துரையாடினார். நன்னீர் வகை மீன் வளர்ப்பு பணிகளுக்கான ஒதுக்கீட்டை பயனாளிகளுக்கு வழங்கிய அவர் சிறப்பாக செயல்படும் மீனவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக ஜவுராவில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆடுகள் வளர்ப்பு பணியை திறந்து வைத்தார். முன்னதாக ஆப்பிள் நகரம் என்று அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் ஆப்பிள் பழத்தோட்ட விவசாயிகளுடன் இணையமைச்சர் எல் முருகன் நேரில் கலந்துரையாடினார். ஆப்பிள் பயிரிடும் முறை மற்றும் ஏற்றுமதி ஆகியவை குறித்தும் விவசாயிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தாா்.